இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு கோவக்காய், பெரிய வெங்காயம் வணக்கறக்கு, பெரிய வெங்காயம், தேங்காய், பூண்டு தாளிக்கிறக்கு, பூண்டு, சின்ன வெங்காயம், வெந்தயம், தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு, புளி, ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள், கருகப்பு. கோவக்காய் புளிக்குழம்புக்கு எண்ணெய் வச்சு சூடாயிருச்சு. இப்போ கோவக்காயை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். கொஞ்சம் நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துக்கிட்டு கோவக்காய் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த எண்ணெயவே கொஞ்சம் வடித்து ஊற்றிக்கலாம். இதையவே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொரிஞ்சிடுச்சு, சின்ன வெங்காயத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்குள்ளே வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கருகாப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி கலருக்காக மட்டும்தான் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது கூடயே தக்காளி, ஒரு 3 தக்காளி அடித்து வச்சதை ஊற்றிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் கலர் மாறக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி, இப்போ புளி ஊற்றிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உள்ள. இந்த கோவக்காயை வணக்கி வச்சதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் பெரிய வெங்காயத்தையும் வணக்கி அரைச்சிருக்கிறோம். இப்போ அந்த அரவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சா குழம்பு ரெடி. அவ்வளோதான், நம்ம கோவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது.